ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே உங்களோட ஆசமான கமெண்ட் சென்ஸ் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேனிஷ்டு ஃப்ரம் ஹீரோஸ் பாட்டின்ற ஒரு அனிமி சீரிஸோட எபிசோட் 7-8 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமி சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு கிளிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. என்று மறக்காம ஜெய் பாகுபலி என்று கமெண்ட்டும் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல எல்லோட உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. டாக்டர் நியூமேன் மெடிசன்ஸ்க்காக ரெட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ரெட்டும் உடனே எல்லா மெடிசன்ஸும் அப்ளை பண்ணி எப்படியோ எல்லாம் காப்பாற்றிடுறான். அவனும் எழுந்து பார்த்த உடனே அலறி போயிட்டு என்னோட அப்பா அம்மாவை ஆடமி அட்டாக் பண்ண வந்தான். சோ உடனே அவங்களை போய் காப்பாத்துங்கன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. நல்ல வேலையா அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க. இவங்களும் மெடிசன்ஸ் கொடுத்து காப்பாத்திடுறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நடந்ததுனால அந்த ஏரியால இருக்கிறவங்க, அதாவது சவுத் மார்ஷ்ல இருக்கவங்க, டவுன் கார்டு முன்னாடி போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஆடமி அந்த ஊரோட டவுன் கார்டோட பையன் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த அடுத்த நாள்லயே ஆடமி எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அவனை யாருமே பார்க்கல. சோ கண்டிப்பா இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லோட அப்பா அம்மாவையும் ஒரு மேன்ஷன்ல தங்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது பிக் ஹாக் அப்படின்ற ஒரு கில்டுங்க. இப்போதைக்கு எல் சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக ரெட்டு கூடவே இவனை தங்க வைக்கிறாங்க. ரெட்டும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்ல ரொம்பவே பத்திரமாவும் பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனை எப்படியாச்சும் சந்தோஷமாக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்பவுமே தன்னோட பிளஸ்ஸிங் நினைச்சு பயந்துகிட்டு இருந்த எல் இப்போ ரொம்ப தைரியமா ரெட் கிட்ட எனக்கு ஸ்வாடை எப்படி வீல் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே ரெட்டுக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் இருந்தாலும் இவர் தன்னோட வெப்பன்ஸ் அவன் கிட்ட கொடுத்து சூப்பராவே சொல்லி கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரெட்ட பார்த்து என்ன கேக்குறானா, நான் எனக்கு என்னோட மாஸ்டர் ரொம்ப நல்லாவே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. பிளஸ்ஸிங்க்கும் இந்த ஸ்வாட் வீல் பண்றதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரியான ஒரு நல்ல மாஸ்டரா நான் எல்க்கு இருப்பேனானு எனக்கு தெரியலன்னு சொல்றா. உடனே நம்மளோட ரெட், நீ எல்லாத்துக்குமே கேப்பபிள் ஆனவதான், சோ நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்ன மாதிரியான மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு எல் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் சாஞ்சாவோட அப்பா அம்மா அந்த இடத்துல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாஞ்சாவை டவுன் கார்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே சொல்லலன்ட்டு ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. உடனே இவங்க மூணு பேரும் அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி டவுன் கார்டை மீட் பண்றதுக்கான பெர்மிஷன் வேணும்னு கேக்குறாங்க. இவங்களும் ரொம்ப பெரிய மனுஷ தன்மையா அதுக்கு சைனும் பண்ணி கொடுக்கறாங்க. உள்ள போனதுமே அங்க மோயன் இருக்காங்க. அவங்க டான்டாவை கொண்டு வந்தும் காமிக்கிறாங்க. நல்ல வழியா டான்டாக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் என்ன சொல்றானா, நான் இங்க சேஃபா தான் இருக்கேன், என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சோ இப்போ டான்டா அவனோட பேரண்ட்ஸ் எல் ரெட் அண்ட் ரிட் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. மோயன் இவங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்னோட பையன் இதை பண்ணிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம சவுத் மார்ச் பீப்புள்ல தான் யாரோ ஒருத்தவங்க இவங்களோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால கார்ட்ஸ் எதையுமே நம்ப மாட்டாங்க. அண்ட் என்னோட பையன் எதுக்கு ஆக்ஸ கொண்டு வந்து எல்லோட வீட்டுல போய் இருக்கிறவங்களை போய் கொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்க கொல்லவும் பார்க்கல, அவங்க உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல எல் ரொம்பவே டென்ஷன் ஆகி, நான் என் கண்ணால பார்த்தேன், ஆடமி தான் ஆக்ஸ வச்சு எங்களை அட்டாக் பண்ணான்னு சொல்றாங்க. உடனே சாஞ்சா என்ன சொல்றனா, ஐ திங்க் ஆடமி அப்படி பட்டவன் கிடையாது, என்ன நீ தப்பா நினைச்சுக்காது. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறமா அவன் என்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணான். என்னோட பிளெஸிங்னால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணான். இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல வேரியரா இருப்பேன், அவனுக்கு எந்த ஒரு தொல்லையும் தரமாட்டேன்ட்டு என்கிட்ட சொன்னான். சோ அதனாலதான் நான் அவன் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன்ட்டு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, ரெட் அண்ட் ரெட் தனியா போயிட்டு மோயன் கிட்ட பேசுறாங்க. அவர் என்ன சொல்றனா, பிரச்சனை எங்களோட கைய மீறி போய்கிட்டு இருக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. மேபி அந்த போஷனால இருக்கலாம், புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கு, மேபி ஆடி மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெட் கிட்ட இந்த வேலையும் கொடுக்கறாங்க. அட்வென்ச்சரோட வேலைக்கு இவங்க போகலும்னு ஆசைப்படலங்க, ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா இவங்களோட கையில தாங்க இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது எல் பார்மசில இருக்கான். அந்த சமயத்துல மிஸ்டீரியஸான ஒருத்தன் வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு ரெட் கலர் வெப்பனை கொடுத்துட்டு போறாங்க. நம்மளோட ரெட்டும் ரிட்டும் அங்க பேசி முடிச்சுட்டு ரெட் மட்டும் வீட்டுக்கு வரான். ஏன்னா எல் தனியா இருப்பான்ல. இவங்க கிட்ட பேசும்போது இவன் என்ன சொல்றான்னா, நான் எப்படியாச்சும் என்னோட ஃபேமிலிக்கு நியாயத்தை கொண்டு வரணும், கண்டிப்பா நான் ஸ்வாட் ஃபைட்டிங் நல்லா கத்துப்பேன்னு சொல்றான். அப்போ நம்மளோட ரெட்டுக்கே ஆச்சரியமா இருக்கு, நீ உன்னோட பிளெஸிங்க நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்த, ஆனா இப்போ நீ ரொம்பவே தைரியசாலியா ஆகிட்ட, உன்னோட பிளெஸிங்ஸ நீ கரெக்டா யூஸ் பண்ண, நீ பயப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்னோட பிளெஸிங்ஸ் வச்சு நான் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படல, இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ரிட் என்ன பண்றானா, இந்த மெடிசன்ஸ் யாரு தான் சப்ளை பண்றான்னு சொல்லிட்டு எப்படியோ அவனை கண்டுபிடிச்சு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க கிட்ட பதில் கொண்டு வர்றதுக்காக அந்த சமயத்துல அவங்களோட ஓன் மென்னையே அவங்க கொலையே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யாரு சீப்பா பண்ணுவான்னு சொல்லிட்டு பாக்கும்போது தான் ஒரு குரூப் ஆஃப் மென் இவளை அட்டாக் பண்ண வராங்க. இவ என்னதான் பெரிய ஃபைட்டரா இருந்தாலும் இத்தனை பேராவை எப்படி தாங்க ஃபைட் பண்ண போறா. அந்த சமயத்துலதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸா டேனன்
அங்க வரா. அங்க வந்ததுமே இவளை காப்பாத்திட்டு என்ன சொல்றான்னா, கிடியன் எடுத்த முடிவுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவன் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல தான் வாழணும்னா அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் இங்க இருக்கிறதா நீ கிடியன் கிட்ட சொல்லிக்காதனும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுமே ரெட் வீட்டுக்கு போறா. அங்க நம்மளோட ரெட்டோட மடியில உட்காந்துக்கிட்டு, ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல, நான் இதே மாதிரி எப்போ கூட ஒன்னாவே இருக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன், ஃபார்எவர், எப்பவுமே நீ ஏன் கூட தான் இருப்ப, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எல்க்கு ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் வந்து ஒரு வெப்பனை கொடுத்தாங்களா, அந்த வெப்பனை இவ கிட்ட காமிச்சு, இது என்ன வெப்பன்னு நீ கண்டுபிடிக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது இவளும் அதை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அந்த சமயத்துலதான் தெரிய வருது, இந்த ஸ்வாட்ல லொகேட்டர் ஸ்பெல் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க எல் இருக்கிற இடத்தை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா ரெட், ரெட் அண்ட் எல் இவங்க மூணு பேரும் வெப்பன் ஷாப்புக்கு போறாங்க. ஏன்னா நம்மளோட எல்க்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெப்பன் அவனே சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வெளியில போறாங்க. அந்த சமயத்துல ஒரு பெரிய ப்ரொடெஸ்டே நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பிக் ஹாக்ல இருந்து கலவரத்தை உண்டு பண்றதுக்காகவே இப்ப அவங்க ஒரு லீடர் மாதிரி எல்லாருக்குமே வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ரூட்டியும் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸும் டீமன்லோட அழிக்கிறதுக்கான வெப்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. இந்த மான்ஸ்டர்லாம் நம்ம ரூட்டிக்கு ஒரு விஷயமே கிடையாது. சோ இந்த மான்ஸ்டர் இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டெஸ்ஸேவை கூப்பிட்டு, நீ போயிட்டு அந்த வெப்பன் எங்க இருக்குன்னு கண்டுபிடினு சொல்லிடுறாங்க. இவளும் அந்த இடத்துல போயிட்டு கண்டுபிடிக்க போறா. அப்போ மிஸ்டர் கிராலி ஃபாலி உடனே அந்த வெப்பன் எங்க இருக்குன்றதும் ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துறான். சோ இவளும் என்ன பண்றானா, இதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டி கிட்ட வந்து சொல்றா. அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வெப்பன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அண்ட் அங்க போய் பார்த்தா தாங்க தெரியுது அது ஒரு ஏர்ஷிப். அந்த ஏர்ஷிப்ல இந்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பிரம்மாண்டமான முறையில பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டெஸ் என்ன கேக்குறானா, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கான ஒரு லொகேஷனுக்கு போகணுமா, நான் உங்களை டிரைவ் பண்றேன்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவளும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படி எந்த ஒரு இடத்துக்கு தான் நம்மளோட ரூட்டி போகணும்னு ஆசைப்படுவா? அடுத்த நாள் ரிட் என்ன பண்றானா, அந்த வெப்பன் கொடுத்தாங்க இல்லையா அந்த கேங்க பிடிக்கிறதுக்காக அந்த வெப்பனை இவ வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறா. போன உடனே எல்லாரும் இது ரிட்னு தெரிஞ்சிருது. அண்ட் இவ தன்னோட ஃபைட்டிங்ல ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துலதான் பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் அந்த இடத்துல வருதுங்க. நம்ம ரிட் சும்மாவை விட போறா அந்த மான்ஸ்டர். இதே சமயத்துல நம்ம எல்லாம் பாத்துக்கிறதுக்காக ஒரு கார்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிக் ஹாக்ல இருந்து ஒருத்தன் வரா. இந்த வெப்பனை அவனுக்கு கொடுத்தான்ல அந்த ஆள் தான். வந்த உடனே நம்மளோட எல்ல கடத்தி கொண்டு போயிட்டு பிக் ஹாக் சொல்றாங்க. சுத்தமாவே புரியலங்க. அந்த சமயத்துல தான் இவன் ஆடமிய அந்த இடத்துல கொண்டு வரான். சோ இத்தனை நாளா ஆடமிய வச்சிருந்தது இந்த பிக் ஹாக் கேங் தாங்க. ஆடமி உடனே எல்லாம் பார்த்து, நான் ரொம்பவே சாரி, நான் எதுவுமே வேணும்னே பண்ணல, நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த போஷனை நான் குடிச்சேன், அது இப்படி ஆகும்னு நான் நினைச்சு பாக்கலன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பிக் ஹாக் என்ன பண்றான், எல்லார் முன்னாடியும் நம்மளோட எல்லையும் ஆடமியும் கொண்டு வந்து நம்ம எல் கிட்ட உன்னோட பேரண்ட்ஸ் இவன் கொல்ல நினைச்சால இவனை நீ கொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல எல் என்ன பண்றானா, இல்ல நான் ஆடமிய கொல்ல மாட்டேன், அவன் நல்லவன் தான், எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுதுன்னு சொல்றான். அந்த சமயத்துல காட்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வரும்போது தான் நம்ம ஹீரோ ரெட் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறான். இவ்வளவு நேரமா இவன் பக்கத்துல இருந்து காடுன்னு நினைச்சா அது யாரும் இல்ல, மாறு வேஷத்துல நம்மளோட ரெட் தான் இருந்திருக்கான். உடனே அந்த இடத்தை விட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு பூய் அப்படின்ற ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறாங்க. இவன் தான் முன்னாடி அந்த பார்ல டேனன் கூட மீட் பண்ணல அந்த ஆள் தாங்க. இவன் ரொம்பவே நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இவங்களை இப்படி அனுப்பிச்சதுமே அந்த பிக் ஹாக் கேங்கும் நம்மளோட ஆல்பர்ட்டும் அந்த இடத்துல வரான். ஆல்பர்ட் இப்போ எப்பவும் போல இல்லங்க, இவன் ரொம்பவே ஆம்பிஷியஸா இருக்கான், ரொம்ப ரேஜோடவும் இருக்கான். இவன் உடனே பிக் ஹாக் ரெட் அடிக்க வந்ததுனால நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்மளோட ரெட் ஒன்னும் ஃபைட்டிங்ல வரும்போது சும்மா நாளே கிடையாதுங்க. ஆல்பர்ட்ட இவன் கொல்லணும்னு நினைக்கல, ஆனா ஆல்பர்ட் என்ன நீ உயிரோட விடாத, நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்ன நீ கொன்னுடு அப்படின்னே சொன்னாங்க. அந்த சமயத்துல ரெட் என்ன பண்றனா, இவனோட ஸ்வாட் ஹேண்ட கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறமா டவுன் கார்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதே சமயத்துல ஆடமி அண்ட்
எல் இவங்க ரெண்டு பேருமே பீப்புள் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல தான் போய் கூட்டிட்டு போய் விடுறான். அங்க போன உடனே இவங்க ரெண்டு பேருமே பறக்க வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயலன்ஸ கைவிட்டுருங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம், ஆடமி தப்பானவனே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிக் ஹாக்கோட பிளான் எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. அப்பதான் ஊர் மக்கள் எல்லாருமே வயலன்ஸ விட்டுட்டு அவங்க தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச அஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்மளோட ரெட் அண்ட் ரிட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பேத் டப்ல ஒன்னா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ரெட் ரிட் பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இது ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கு. இதே சமயத்துல பிரிசன்ல என்ன நடக்குதுன்னா, இந்த பூய் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கான்ல, பிக் ஹாக்க பாக்க போறான். அவனை பிக் ஹாக்னு கூப்பிடாம பிலியல்னு கூப்பிடுறாங்க. பிலியல் அப்படின்றது ஒரு மான்ஸ்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கான்ட்ராக்ட் தாங்க அது. இப்போதான் தெரிய வருது இவனோட பாடியை அந்த டெவில் எடுத்துக்கிட்டு இருக்கு. உடனே அது தன்னோட டெவிலோட ஃபார்முக்கும் வருது. இவ்வளவு நேரம் நல்லவனு நினைச்ச இந்த பூய் தன்னை சிஷாண்டன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். விச் மீன்ஸ் இவனோட உடம்பையும் அந்த டெவில் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குங்க. சோ அந்த பிரிசன்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒண்ணு நடக்குது. இப்ப அந்த பீலியல் டீமன் நம்மளோட ஆல்பர்ட் போய் பாக்குது. அது என்னென்னமோ சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஜெயில இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில கிளம்புறாங்க. இதே சமயத்துல நம்மளோட எல் இப்போ புதுசா அவனுக்குன்னு ஒரு பார்ட்டியோட சேர்ந்து புதுசா அட்வென்ச்சரரா மாறி டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. இதை பார்க்கும் போதே நம்மளோட ரெட் ரிட் அண்ட் சாஞ்சாக்கு ஹாப்பியாவே இருக்கு. இதே சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ ருச்சியா காமிக்கிறாங்க. அண்ட் அவ கூட இருக்கிறது யார் தெரியுமா? தி பீலியல் டிவில் அண்ட் ஆல்பர்ட். விச் மீன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரூட்டியோட ஜாயின் பண்ண போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.